சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. லைக்காவோட தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் உருவாகி வரும் இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலையெல்லாம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. தற்போது தான் இந்த படத்தோட முக்கியமான ரோலில் நடித்திருக்க ஃபகத் ஃபாசில் டப்பிங் பேசி முடிச்சிருக்காரு. இதையடுத்து ரஜினியும் விரைவிலே பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தோட டப்பிங் பணிகளை துவங்குவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் வேட்டையன் படப்பிடிப்பை முடிச்சுட்டு ரஜினி சில நாட்கள் ஓய்வில் இருந்தார். அதன் பின்னர் தற்போது லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் உருவாகும் கூலி திரைப்படத்தில் நடிச்சுட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் உருவாகும் கூலி திரைப்படத்தோட டைட்டில் டீசர் கடந்த ஏப்ரல் மாதம் வெளியாகி மாபெரும் வரவேற்பை பெற்றது. இதனையடுத்து இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் பல மடங்கு உயர்ந்தது. இந்நிலையில் ரஜினியோட கூலி திரைப்படத்தில் சத்யராஜ் மிக முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காராம். மிஸ்டர் பாரத் படத்திற்கு பிறகு 38 வருடங்கள் கழித்து மீண்டும் ரஜினியும் சத்யராஜும் கூலி படத்திலும் மூலம் இணைந்து நடிக்கிறாங்க. இதனையடுத்து கூலி திரைப்படத்தில் கமலின் மகளும் பிரபல நடிகையுமான ஸ்ருதிகாசனும் நடிக்க கமிட் ஆயிருக்காங்க. ஸ்ருதிகாசன் கூலி திரைப்படத்தில் ரஜினியோட மகளாக நடிப்பதாக தகவல் வருது. தற்போது இந்த படத்தோட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் நிலையில் ரஜினியோட லுக் இணையத்தில் ட்ரெண்டாகி வருது. அந்த லுக்கை பார்க்கும்போது 80களில் இருந்த ரஜினி நினைவுக்கு வருவதாக ரசிகர்கள் கூறி வராங்க. இந்நிலையில் கூலி திரைப்படத்தோட ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்காக தான் ரஜினி இந்த லுக்கில் இருக்கார் என தகவல்கள் வெளியாயிருக்கு. கூலி திரைப்பட ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்கள் 80 காலகட்டத்தில் நடிப்பதை போல உருவாக்கப்படுதான். எனவே அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தான் ரஜினி தன் விண்டேஜ் லுக்கில் வராராம். அதற்காக தான் ரஜினி இந்த லுக்கில் இருப்பதா தகவல் இப்போ இருக்கு. இந்த தகவல் ரஜினி ரசிகர்கள் உள்பட பொதுவான ரசிகர்களையும் எதிர்பார்ப்பில் ரொம்பவே ஆழ்த்திருக்கு. மேலும் ரஜினியின் தற்போதைய லுக் என்னதான் சிறப்பாக இருந்தாலும் அவரின் விண்டேஜ் லுக்குக்கென்று தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. விண்டேஜ் லுக்கில் ரஜினி தன் தலைமுடியை கோதி நடந்தாலே அது ஒரு தனி அழகுதான். ஸ்டைலுக்கு பெயர் போன ரஜினியோட விண்டேஜ் லுக்கை கூலி திரைப்படத்தில் காண ரசிகர்கள் ஆவலாக இருக்காங்க என்பது நமக்கு இப்போவே கண்கூடாக தெரிய வந்திருக்கு. மேலும் வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மாசான லுக்கில் இருக்கிற மாதிரி கூலி திரைப்படத்திலையும் விண்டேஜ் லுக்கில் பயங்கரமாக இருக்கார். இதனால் கடைசியாக லியோ எடுத்த நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ கூலி படத்தை சூப்பர் ஸ்டாரை வச்சு எப்படியாச்சும் இந்த படத்தை பயங்கரமாக எடுத்துடணும்னு சொல்லிட்டு முனைப்பில் இப்போ எடுத்துகிட்டு வராரு. தங்க கடத்தில் பேஸ் பண்ணி மையமாக எடுத்துகிட்டு வரும் கூலி திரைப்படத்துடைய அண்மையில் தான் இந்த படத்துடைய கூலின்னு சொல்லிட்டு டைட்டிலை வச்சாங்க. வச்ச உடனே பார்த்தீங்கன்னா பக்காவாக இந்த படத்துடைய டைட்டில் லுக் வேறு லெவலில் தெரிவிக்கப்பட்டது. அந்தளவுக்கு ரசிகர்கள் அதை ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஆக்ஷன் காட்சிகளுக்கு மையப்படுத்தி ரொம்பவே மெனக்கெட்டு எடுக்க போகிறதா லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார். அதனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்க போகுது, எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதில் தெரிக்க விட போகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்க இப்போவே ஆவலோடு இருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டாரோட இந்த லுக்கை பார்த்து எல்லாரும் மெய்மறந்து போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீங்கள் சூப்பர் ஸ்டாரோட லுக் நல்லாயிருக்கான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.